Example 3.7, if f of x equal to x squared minus 4x plus 3, then find the value of f of 1, f of minus 1, f of 2, f of 3. நமக்கு f of x அப்படிங்கிற பாலினாமியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணிட்டு f of 1, f of minus 1, f of 2, f of 3 உடைய வேல்யூஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஆல்சோ ஃபைண்ட் த ஜீரோஸ் ஆஃப் தி பாலினாமியல் f of x. நமக்கு இந்த 1, minus 1, 2, 3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த f of x க்கு எது எதுக்கு நமக்கு ஜீரோஸ் கிடைச்சதுன்னா அந்த ஜீரோஸ் கிடைக்கக்கூடிய எக்ஸை நாம் என்னன்னு சொல்லுவோம், தட் இஸ் த ஜீரோஸ் ஆஃப் தி பாலினாமியல்னு சொல்லுவோம். ஓகே, அதாவது நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு கிடைச்சிது அப்படின்னா இந்த எக்ஸோட வேல்யூவை நம்ம என்ன சொல்லுவோம், தட் இஸ் த ஜீரோஸ் ஆஃப் தி பாலினாமியல் நம்ம சொல்லுவோம். ஓகே, இந்த கண்டிஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணி இந்த சம் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம எஃப் ஆஃப் ஒன் ஒர்க் அவுட் பண்ணலாம். எஃப் ஆஃப் ஒன் ஈக்குவல் டு எக்ஸோட இடத்துல ஒன் இருக்கு, அப்போ எக்ஸுக்கு பதிலாக ஒன்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். ஓகே, அப்போ எப்படி இருக்கும் பாருங்க, எக்ஸுக்கு 1 ஸ்கொயர்ட் மைனஸ் 4 இன்டு எக்ஸோட இடத்துல 1 சப்ஸ்டியூட் பண்ணலாம் பிளஸ் 3. ஓகே, நமக்கு தெரியும் 1 ஸ்கொயர்ட் அப்படின்னா 1 இன்டு 1 இஸ் 1. ஓகே, அப்போ ஆன்சர் என்ன இருக்கும் பாருங்க, தட் இஸ் 1. நெக்ஸ்ட் ஒன் மைனஸ் 4 இன்டு 1, அப்போது மைனஸ் 4 பிளஸ் 3 இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் நம்பர்ஸ் ஆட் பண்ணலாம். பாசிட்டிவ் நம்பர் என்னன்னா 1, 3. அப்போ 1 3 ஆட் பண்ணீங்க அப்படின்னா 4, நெக்ஸ்ட் ஒன் மைனஸ் 4. ஓகே, அப்போ 4ல 4 போச்சு அப்படின்னா நமக்கு ஜீரோவாக இருக்கும். ஓகே, அப்போ எஃப் ஆஃப் ஒன்னோட வேல்யூ நமக்கு என்னவாக இருக்குது, ஜீரோவாக இருக்குது. நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் மைனஸ் 1 ஒர்க் அவுட் பண்ணலாம். எஃப் ஆஃப் மைனஸ் 1 தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸோட இடத்துல எல்லாம் என்ன பண்ணலாம், மைனஸ் 1 ரீப்ளேஸ் பண்ணலாம். அப்போ எப்படி இருக்கும் பாருங்கள், மைனஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்டு எக்ஸுக்கு என்னவாக இருக்கும், மைனஸ் 1 பிளஸ் 3. ஓகே, மைனஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா மைனஸ் 1 இன்டு மைனஸ் 1, அப்போ மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 1 இன்டு 1 1. ஓகே, அப்போ மைனஸ் 1 ஸ்கொயரோட வேல்யூ என்னவாக இருக்கும், 1. நெக்ஸ்ட் ஒன் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ், அப்போது 4 ஒன்ஸ் ஆர் 4, அப்போ பிளஸ் 4 பிளஸ் 3 இருக்கும். ஓகே, இப்போ வேல்யூ ஆட் பண்ணிங்கன்னா 1 பிளஸ் 4 பிளஸ் 3 தட் ஆன்சர் இஸ் 8. ஓகே, அப்போ எஃப் ஆஃப் மைனஸ் ஒன்னோட வேல்யூ என்னவாக இருக்கும், 8 இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் 2 நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். எஃப் ஆஃப் 2 என்னவாக இருக்குது பாருங்கள், தட் இஸ் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ 2 ஸ்கொயர்ட் மைனஸ் 4 இன்டு 2 பிளஸ் 3, எக்ஸ்ட்ரோட இடத்துல எல்லாம் நான் 2 நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நமக்கு 2 ஸ்கொயர்னா தட் இஸ் 2 இன்ட்டு 2, ஆன்சர் இஸ் 4. அப்போ எப்படி இருக்கும் பாருங்கள், 2 ஸ்கொயரோட வேல்யூ 4, மைனஸ் 4 இன்டு 2, அப்போ மைனஸ் 4 இன்டு 2னா தட் இஸ் மைனஸ் 8 பிளஸ் 3. ஓகே, ஃபர்ஸ்ட்டு பாசிட்டிவ் நம்பர் ஆட் பண்ணலாம். இங்கே 4 3 நமக்கு என்னது பாசிட்டிவ் நம்பர், அப்போ ஆட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு 7 இருக்கும். நெகட்டிவ் நம்பர் ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் 8 மட்டும் இருக்கும். ஓகே, அப்போ 7 மைனஸ் 8 அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்னவாக இருக்கும், மைனஸ் 1. கிரேட்டஸ்ட் நம்பரோட சைன் மைனஸ், அதனால நமக்கு மைனஸ் 1 நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது. ஓகே, அப்போ ஃபைனலாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டோம், எஃப் ஆஃப் 2வோட வேல்யூ என்னவாக இருக்குன்னா தட் இஸ் மைனஸ் 1 இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் நமக்கு எஃப் ஆஃப் 3 க்வெஸ்சனில் கேட்டிருக்காங்க. அப்போ எஃப் ஆஃப் 3 நம்ம ஒர்க் அவுட் பண்ணிடலாம். அப்போ எஃப் ஆஃப் 3 எப்படி இருக்கும் பாருங்கள், எக்ஸோட இடத்துல எல்லாம் நம்ம 3 ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஓகே, அப்போ எப்படி இருக்கும், எக்ஸ் ஸ்கொயர்ட் அப்போ 3 ஸ்கொயர்ட் மைனஸ் 4x, அப்போ மைனஸ் 4 இன்டு 3 பிளஸ் 3. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே 3 ஸ்கொயர் ஒர்க் அவுட் பண்ணிடலாம். 3 ஸ்கொயர்னா நமக்கு ஆன்சர் தெரியும், 3 இன்டு 3 ஆன்சர் இஸ் 9. ஓகே, அப்போ ஆன்சர் என்னவாக இருக்கும், 9 மைனஸ் 4 3 ஆர் 12 பிளஸ் 3. ஓகே, இப்போ பாசிட்டிவ் நம்பர் ஆட் பண்ணலாம். பாசிட்டிவ் நம்பர் எங்கே என்ன, 9 3 பாசிட்டிவ் நம்பர், அப்போ 9 பிளஸ் 3 தட் ஆன்சர் இஸ் 12 மைனஸ் 12. அப்போ 12 போச்சு அப்படின்னா ஆன்சர் என்னவாக இருக்கும், 0 இருக்கும். ஓகே, அப்போ ஃபைனலாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம், எஃப் ஆஃப் 3வோட வேல்யூ என்னவாக இருக்கும், 0 இருக்கும். ஓகே, நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஆல்சோ ஃபைண்ட் த ஜீரோஸ் ஆஃப் தி பாலினாமியல். ஜீரோஸ் ஆஃப் தி பாலினாமியல்னா நம்ம இந்த எக்ஸோட வேல்யூ 1, மைனஸ் 1, 2, 3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது எதோட ஆன்சர் எல்லாம் 0 நமக்கு கிடைச்சதோ அந்த எக்ஸ் எல்லாம் நம்ம என்னென்ன சொல்லுவோம், ஜீரோஸ் ஆஃப் தி பாலினாமியல்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ நமக்கு இங்கே என்னென்ன கிடைச்சது பாருங்கள், எஃப் ஆஃப் 1க்கு வந்து 0 கிடைச்சது, எஃப் ஆஃப் 3க்கு நமக்கு 0 கிடைச்சது. ஓகே, இந்த 1 3 என்னன்னு சொல்லுவோம், ஜீரோஸ் ஆஃப் தி பாலினாமியல்னு சொல்லுவோம். ஓகே, தேர்ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு 1
comma 3 are zeros of the polynomial. Okay.